வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, கணவன் மனைவி உறவுகள் வந்து நல்லா இருக்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணலான்றதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த மலர் மருத்துவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மலர் மருத்துவம்ன்றதே மனைவிற்காக தான், அது எந்த விதத்திலும் வந்து சந்தேகம் கிடையாது. இது ஏன் இந்த பதிவு நான் போடுறேன்னா, நிறைய நம்மகிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சம்மந்தப்படுற சந்தேகம், அதாவது கணவன் மேலே மனைவி சந்தேகம் படுறது, மனைவி மேலே கணவன் வந்து சந்தேகப்படுறது. எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து நட்பாக இருக்கட்டும், ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை காதலாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்திலும் வந்து பார்த்திங்கன்னா, பிஸ்னஸாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்திங்கன்னா, இந்த சந்தேகம்ன்ற ஒரு விஷயம் மட்டும் வரவே கூடாது. சந்தேகம்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டாலே அந்த இடத்துல வந்து முழுமையாக நம்பிக்கை இல்லாமல் வந்து போயிடும் அவங்களுக்கு. இப்போ நம்ம வந்து இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் மட்டும் எடுத்துப்போம், சந்தேகம் மட்டும் அப்படி கிடையாது. இப்போ ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா, கணவன் வந்து பயங்கர ஒரு அதிகாரமாக இருந்து மனைவியை ரொம்ப அடக்கி ஆள்வார். சேம் திங் இதே தான் உன்னர் வீட்டில் பார்த்திங்கன்னா, மனைவி ரொம்ப அதிகாரமாக இருந்து கணவனை அடக்கி ஆள்வாங்க. ஏன்னா கணவனும் இந்த மாதிரி நிறைய பேர் நம்மகிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க, மலர் மருத்துவம் எடுத்துகிட்ருக்காங்க. இதே போலயே நிறைய, இப்போ நான் சொல்கிறது வந்து கணவன் மட்டுமே இல்லை மனைவி மட்டுமே அப்படி சொல்ல வரல, ரெண்டு தரப்புலையுமே நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து ஒருத்தர் வந்து பேசிகிட்டே இருப்பார், குறுக்கில் யாருன்னா ஒருத்தர் பேசிட்டார்னு வச்சிங்களேன், அவ்வளோதான் இழுத்து போட்டு அடித்து சண்டை வந்து மாலம். அது கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், இல்லை ஒருத்தர் பேசினார்னா அவர் தான் பேசணும், குறுக்கில் யாருமே வந்து பேசக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பாங்க, பணத்தை வந்து நான் கம்மி பண்ணணும், செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதாவது குடும்ப வாழ்க்கையில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சில பெண்கள்லாம் இருக்காங்க, காலையில் ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு படுக்கிற வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, அவங்க வந்து நிம்மதி இருக்காது. நிறைய ரீசன் சொல்லலாம், ஃபேமிலியில் வந்து ஏகப்பட்ட இந்த சந்தேகம்தான், சந்தேகம். இது நிறைய கிளைண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்துட்ருக்காங்க. ரெண்டு பேருக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. இவர் பார்த்திங்கன்னா இவங்க அம்மா வீட்டு சைடே சப்போர்ட் பண்ணுவார். சில சமயம் வந்து பெண்கள் பார்த்திங்கன்னா, பெண்கள் வந்து அவங்க அம்மா வீட்டு சைடே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்குள்ள. இது பொதுவாக பார்த்தீங்கன்னா உறவுகள் மேம்பட, அது கணவன் மனைவிக்குள்ள சிலவங்க வந்து கோர்ட்டில் டிவோர்ஸ் கேஸ் போயிட்டே இருக்கும். கேஸ் போனது இல்லாமல் நடுவில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து வாழலான் கூட இருக்கும். ஆனால் நீ முதல்ல சொல்கிறியா இல்லை நான் முதல்ல சொல்கிறியான்ற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்குள்ள இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசன், அதாவது உறவுகள் புதுப்பித்தல் அப்படின்னு சொல்லி மலர் மருத்துவமில் ஒரு இருக்குது. அந்த மலர் மருத்துவம் எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா, நமக்கு நல்ல உறவுகள் வந்து ஒன்றாக இருந்து சந்தோஷமாக வாழக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உருவாக்கி கொடுக்கும். இந்த உறவுகள், அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கான விஷயங்கள் தான் நம்ம வந்து இப்போ ஷேர் பண்ணுறோம். இப்போ சேர்ந்து வாழாமல் சில மனசு கஷ்டங்களில் வந்து நிறைய பேர் ஒரே வீட்டில் பார்த்திங்கன்னா, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கணவன் மனைவியாக வாழ்வாங்களே தவிர, ஒரு சந்தோஷமாக வெளியே போகிறது கொள்வது, இல்லை ஒரு ஃபங்க்ஷன் போகிறது, இல்லை வீட்லேயே ஒரு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்களான்னு பார்த்தா இருக்காது. அவர் பாட்டு வருவார், அவர் வேலை செய்வார், சாப்பிடுவார், படுத்து தூங்கிட்டு வருவார், இல்லை இவங்க பாட்டு வருவாங்க, டிவி சீரியல் பார்ப்பாங்க, உட்காருவாங்க, கொள்வாங்க, பேசுவாங்க, திருப்பி சாப்பிட்டு திருப்பி படுத்துருவாங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. பசங்களும் வருவாங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்க, சுற்றுவாங்க, கொள்வாங்க, போவாங்க, படுத்துருவாங்க. ஒரு ஃபேமிலியாக ஒரு சந்தோஷமாக ஒரு இதுவாக இருக்காங்களான்னு பார்த்திங்கன்னா இருக்காது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே, மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகள், குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு வந்து மலர் மருத்துவம் மூலமா நிச்சயமாக கொடுக்க முடியும். ஏன்னா எல்லா பிரச்சனைகளுக்குமே அடிப்படையான காரணம் பார்த்திங்கன்னா, மனசு தான் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ மலர் மருத்துவம் என்பதே மனதிற்காக தான். அதனால் ஆனால் என்ன ஒன்றுனா, இதில் வெளிப்படையாக இருக்கணும். இப்போ கணவன் வந்தாலும் சரி, மனைவி வந்தாலும் சரி, சிலவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே இருக்க ப்ராப்ளத்தை வந்து ஷேர் பண்ணணும், ஓப்பனாக பேசினா. சிலவங்க சொல்லணும், ஆமாம் சார், எனக்கே நான் தான் அதை ப்ராப்ளத்தை பண்ணேன், இப்போ நானே அதை வந்து எப்படி சொல்ல தெரில எனக்குன்ற மாதிரி உண்மைக்கு உண்மையாக ரெண்டு பேருமே அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, குடும்பம் சுபிட்சமாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பயன்படுத்தி கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் அவங்களை வந்து சந்திக்கின்றேன். விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபஸ்ட்டு உங்கள் நேமு பிளேஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் ஒரு டைம் தரேன், அந்த டைமில் நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள். ஏன்னா நான் 4 சேனல் வச்சிட்ருக்கேன், கொஞ்சம் பிஸி ஷெடியூலில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வேணுன்றவங்க மலர் மருத்துவம் எடுத்துக்கோங்க, 100% எந்த விதத்திலும் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத ஒரு மருத்துவம். ஏன்னா மலர்கள்லேருந்து எடுக்கிறாங்க, அதனால் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ கண்ணன்.